வந்தீங்களா இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாடம் பார்க்கலாம் சரிங்களா என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் சரியா ஒற்றுமையா இருந்தா எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்குலையா அப்ப ஒரு விலங்குகளுக்கு காட்ல வாழ்ற விலங்குகளோ அந்த மரங்களுக்கு இடையே ஒரு விவாதம் நடக்குது அத பத்தி தான் நம்ம இந்த ஒரு கதை பார்க்க போறோம் பாடத்தோட தலைப்பு என்னன்னா ஒன்றுபட்டால் ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது அதாவது ரெண்டு மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன நடந்துச்சு ஒரு விவாதம் நடக்குது நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் பயன்படுறோம் அதனால நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு மரம் சொல்லுது
எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள். ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். நாங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் விலங்குகள் சொல்லுது. அப்போ காடு மரங்கள் என்ன சொல்லுது? நாங்கள் தான் உயர்ந்தவங்கது, விலங்குகள் நாங்கள் தான் உயர்ந்தோம். ரெண்டு பேர்த்துக்கிடையே விவாதம் நடக்குது. யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா? ஓ, நாங்கள் தயார். என்ன போட்டி சொல்லுங்கள். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காட்டை விட்டு ஒரு மாதத்துக்கு வெளியில் போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி வைக்கிறாங்க. சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. உடனே போட்டிக்கு ஒத்துட்டு எல்லாரும் எங்கே போகிறாங்க? பாலைவனத்தை நோக்கி போகிறாங்க. மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. உடனே மான் சொல்லுது, மரங்கள்லாம் எதுவுமே இல்லை, பாலைவனத்தில் மரங்கள் இருக்குமா? இருக்காதவே, ஹீட்டாக தான் இருக்கும், வெப்பமாக தான் இருக்கும், அதே ஒரே வெப்பமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? மான் சொல்லுது, எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே. உடனே முயல் சொல்லுது, எனக்கு சாப்பிட்றதுக்கு கிழங்கும் கிடைக்கல, காயும் கிடைக்கல, ரொம்ப பசியாக இருக்கே அப்படின்னு முயல் பேசுது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றன. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, பாலைவனத்தில் உள்ள விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு வேட்டைக்காரர்கள் வந்து எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது, எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, விலங்குகளுக்கு தெரியல. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்குள் செல்வோம் என்று முடிவெடுத்தன. உடனே நம்ம பாதுகாப்பாக இருந்த காட்டை விட்டு வந்தது நம்ம தப்பு, நம்ம வாங்க எல்லாரும் எங்கே போகலாம், காட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். விலங்குகள் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா மரங்களையும் வெட்டி சாய்க்கின்றன. வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். உடனே என்ன பண்ணுறாங்க, மரங்களாம் வெட்டி பிறகுக்காக எடுத்துட்டு போறாங்க. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். உடனே மரம் சொல்லுது, விலங்குகள்கிட்ட நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இல்லாத சமயங்களில் என்ன பண்ணிட்டாங்க மனிதர்கள், மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மரங்களை உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, சிங்கமானது கேட்குது. எங்கே சில நண்பர்களை காணோம். உடனே மரம் கேட்குது, எங்கே இன்னும் நண்பர்களை காணோம். பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாலைவனத்தில் இருக்கப்ப எங்களில் சிலரை வேட்டையாடி வேட்டைக்காரர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மரங்கள்கிட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு உணவு, தண்ணி, பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. உடனே ரெண்டு பேரும், எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் கிடைக்குது. மரங்கள் என்ன சொல்லுது, நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம். உடனே தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டு, இங்கே யாரும் உயர்ந்தவங்க இல்லை தாழ்ந்தவங்க இல்லை, அனைவருமே சமமானவர்கள் தான், எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒற்றுமையாக இந்த காட்டிலே வாழலான மரங்களும் விலங்குகளும் முடிவெடுக்கலாம். சரிங்களா, புரியுதா? பாருங்க, பண்புகளை வளர்த்த, இதுலேருந்து என்ன கற்று, திறன்னா பண்புகளை வளர்த்த. இந்த கதையோட கருத்து என்ன, ஒற்றுமையே வலிமை. எல்லாருமே என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், கதை புரியுதா? வீட்டில் என்ன பண்ணுங்க, கதையை ரீட் பண்ணி பார்க்குறீங்க சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.